வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 3 ஆண்டுகள் நிறைவு செஞ்சதுக்காக ஐபிசி தமிழ் குழுவுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மதன் கார்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஒரு கார்கே ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. தமிழ் மட்டுமல்லாமல் இன்னமும் நிறைய மொழிகளில் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட அந்த ஒரு அடிப்படையான ஒரு யோசனை எப்படி வந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக மொழி மேலே காதல் அம்மா அப்பா மூலமாக தான் வந்திருக்கணும். சின்ன வயசுல எனக்கு ஜீன் பிளட் இருக்குமா, அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு காரணம் இருக்கும். இன்னொன்று சூழல், வளர்ந்த சூழல் எப்போவுமே வந்து இன்றைக்கி அது வெள்ளிக்கிழமை மாலை சனிக்கிழமை மாலைனா வழக்கமாக எல்லாம் பீச்சுக்கு இதுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி எங்களை என்னையும் தம்பியும் வந்து கவியரங்கம் அப்புறம் அந்த அது மாதிரியான ஆய்வரங்கம் இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் அப்பா அம்மா நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. பட்டிமன்றங்கள் பேச்சு மொழி கூட நிறைய நேரம் பண்ண முடிஞ்சது. அப்பா கூட அப்பாவோட பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்ப்போம், அம்மாவோட ஆராய்ச்சிகள் எல்லாம் தமிழில் வந்து நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பின்னணியில் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழலில் வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த மொழி மேலே இருக்கிற காதல் ஒன்று எப்போவுமே இருந்துச்சு. கணிப்பொறி மேலே வந்து இன்னொரு ஒரு காதல். கணிப்பொறி வந்து என்னோடய 9வது வகுப்பில் எனக்கு ஆரம்பித்த ஒரு காதல். கணிப்பொறிகளில் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நான் நிறைய தேடல் போயிட்டுருக்கும்போது ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து நான் என்னோடய கல்லூரியில் என்னோடய இறுதி ஆண்டு படிக்கும்போது ஒரு திட்டப்பணி பண்ணணும்னும் போது எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தையும் இணைச்சு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. கணினியையும் தமிழையும் இணைச்சு என்னோடய ஆராய்ச்சி பண்ணால் என்னன்னு என்னோடய ஆராய்ச்சி அங்கே ஆரம்பித்தேன். அங்கே வந்து நிறைய என்னோடய பேராசிரியர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்களோட உதவியோடு ஆரம்பித்த அந்த பயணம் தான் இன்றைக்கி வந்து ஒரு கார்கே ஆராய்ச்சி நிறுவனமாக வந்து நின்றுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய நட்பு காரணமாக தான் வந்து சங்கர் சார் உங்களை வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். எந்திரன் படத்தில் அந்த அற்புதமான 2 பாடல்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எந்திரன் படத்தில் நான் பாடலாசிரியராக அறிமுகமாகலை. தெரியும், அந்த படத்துல வந்து தொழில்நுட்ப ஆலோசகராக தான் முதல்ல நான் சைன் பண்ணது. அதுக்கப்புறம் வசனகர்த்தா, அந்த படத்துக்கான வசனம் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பாடல்கள். ஏன்னா நான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டப்போ, சங்கர் அவர்கள்கிட்ட போய் கேட்டப்போ இது எல்லாமே சொன்னேன். அவர் வந்து இப்போது எங்களுக்கு டெக்னிக்கல் இன்புட்ஸுக்கு மட்டும்தான் ஆளுங்க தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து முதல்ல அவர் எனக்கு கொடுத்தது அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கு டெக்னிக்கல் இன்புட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் சில டயலாக் ரெஃபரன்சஸ் சொன்னேன், இது மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அந்த முழு படத்துக்கும் என்னை வசனம் எழுத சொன்னார். நான் எழுதின உடனே அப்புறம் அவருக்கு பிடிச்ச வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த படத்தில் பயன்படுத்திட்டார். ஸோ அந்த படத்தில் 3 பேர் வசனமும் இருக்கும். சங்கர் அவர்களோட வசனம், சுஜாதா அவர்கள் வசனம், என்னோட வசனம். ஒவ்வொரு காட்சியிலையும் வசனங்கள் எழுதிட்டு இருக்கும்போது வாலி சார் தான் எழுதுறதா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆனால் என்னோட வசனங்கள் பிடிச்சி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பாட்டுன்னு என்கிட்ட இரும்பிலே உறுத்தி முடிக்குது பாட்டை முதல் முதல்ல கொடுத்தாரு. ஸோ அதுதான் பாடல் எழுதுகிற பயணம் அங்கேருந்து ஆரம்பிச்சு. தமிழ் சினிமாவில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான படங்கள் வரும். திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதிகாசம் மாதிரி பாகுபலி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. இப்போ கூட அந்த படத்துடைய பாதிப்புலேருந்து நாங்கள் மீண்டே வரல. அந்த அளவுக்கு ராஜமௌழி அவர்கள் ஒரு மிராக்கிள் பண்ணிட்டாரு நம்ம தமிழ் சினிமாவில். அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு பாகுபலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வசனகர்த்தாவாக பணியாற்றியிருப்பீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது ஒரு டிகிரி தான். 5 years degree or 6 years degree? உருவாக்குறதுக்காக ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோம். பாத்திரங்கள் உருவாக்குறதுக்கு கட்டப்பாவுக்கு ஒரு 2 நாள். கட்டப்பா யாரு, அவரை பத்தின கேள்விகள், நானு தெலுங்கு ரைட்டர்ஸ் அப்புறம் சுத்தி இருந்த ஆக்டர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நாங்க கேட்போம். கட்டப்பா அவ புரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பற்றி நிறைய கேட்போம். அவரை பற்றி அவருக்கு என்ன தெரியும், அவரை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறத பற்றி அவருக்கு தெரியுமா, அந்த அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 2 நாள் கட்டப்பா கூட செலவு பண்ணதுனால எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து என்ன திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுப்பி இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, கட்டப்பா என்ன பண்ணுவார்னு கேட்டால் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா கட்டப்பா வந்து அவ்வளோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை விட அவங்கள எனக்கு ரொம்ப இன்னும் நல்லா தெரியும் அவங்கள அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வந்தோம். ராஜமௌழி ரொம்ப அழகாக பிளான் பண்ணார் அந்த ஹோல் திங். அந்த பேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு காட்சிக்கு மட்டும் வசனம் எழுதணும். வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை வந்து எல்லா ஆக்டர்ஸும் சுற்றி ஒரு பாய் போட்டு உட்காந்துட்டு தரையில் உட்காந்துட்டு பிரபாஸ் ராணா அனுஷ்கா நாசர் சார் சத்யராஜ் சார் ரமேகிருஷ்ணன் மேம் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையும் எல்லோரும் அவங்கவுங்க டயலாக்ஸை சொல்லி பார்த்தோம். கோர்ட் ரூமில் நடக்கிற சீன் அது.
அதை பேசி பார்த்த உடனே எல்லாரும் இதை வேற ஸ்டைலில் லாங்குவேஜில் பண்ணலாமா, கலோக்கியலாக பேசுகிற மாதிரி பேசலாமான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்தாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டோம். இது லாங்குவேஜ் ஸ்டைல் எல்லாத்துக்கும், ஆமாம் எல்லாத்துக்கும். இது வந்து இந்த லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதோட பெரிய இதெல்லாம் அங்கே போச்சு. நிறைய காட்சிகள் வந்து அந்த சீன் நடக்கும்போது அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்து எழுதி கொடுத்தேன். ஸோ அங்கே அங்கே போய் அந்த ஆட்கள் எங்கேருந்து வராங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பேசினா என்ன நல்லாயிருக்கும், இதெல்லாம் பார்த்தேன். ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு ரசித்து செதுக்குன ஒரு சிலை மாதிரி தான் நான் வந்து அந்த பாகுபலி பார்ப்பேன். அவசரத்தில் பண்ணல, யாருமே அந்த டீமில் அவசரப்படல, எல்லாமே ஒரு பொறுமையா பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான விஷயம் பண்ணலாம், ரசிச்சு பண்ணலாம்ட்டு எல்லாருமே ரசிச்சு பண்ணாங்க. அது ஏன் சார் நீங்க வந்து கவிஞர் பாடலாசிரியர் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடு? கவிஞனுக்கும் பாடலாசிரியருக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டுக்கும் டிசைனருக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். அவங்க புத்தகங்கள் போட்டிருப்பாங்க, கவிதைகள் எழுதியிருப்பாங்க. நான் கவிதைகள் எழுதுறது இல்லை, புத்தகங்கள் போடுறது இல்லை, வெறும் திரைப்பட பாடலாசிரியன் மட்டும்தான். நான் கவிஞன் இல்லை, கவிதைகள் எழுதணும்னு தோணல. ரொம்ப சில ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கேன், ஒன்று ரெண்டு எழுதியிருக்கேன், எனக்கு அதில் மனசு இல்லை, எனக்கு அதை நான் வந்து கவிதையில நான் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, அதில் ஒரு ஃபுல் டைமாக நம்ம அப்படி எப்படி நம்மளை பார்க்குறோன்ற ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கவிஞன் நான் பார்க்கல, நான் ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு கேன்வஸ் ஒன்று நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கேன்வஸ் சைஸ் ஷூட் சூஸ் பண்ணீங்க, ஏதாவது ஒன்று வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு, அவங்க என்னென்ன வரையலாம், எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ பெரிய கேன்வஸ்னாலும் சூஸ் பண்ணலாம், என்ன மெட்டீரியல்னாலும் சூஸ் பண்ணலாம், தரையில் வரையலாம், மண்ணில் வரையலாம், ஃபுல்லாக அவங்க மரத்தில் வரையலாம், எங்கேனாலும் வரையலாம், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. இதே அதே ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 cm by 5 cm டைல் கொடுப்பேன், நீங்கள் பிளாக் ஒயிட் தான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அவர் ஓவியர்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நம்ம கவிஞர் இல்லை. ஸோ இது வந்து ஒரு இயக்குனர் சொல்கிற ஒரு விஷயத்துக்காக, ஒரு கம்போசர் போடுற ஒரு மெட்டுக்காக, ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோட கேரக்டரைசேஷன் என்னன்ற ஒரு சூழலுக்காக, இது மாதிரி நிறைய இந்த வெள்ளை கருப்பு வெள்ளை கோடுகள், இது 5 by 5 cm டைலில், இது மாதிரியான எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே நம்ம பண்ணுறது வந்து பாடல்கள் தான். இது வந்து மோர் ஆஃப் ஒரு என்னென்னா, இது ஒரு மெத்தடாலஜி. ஸோ ஒரு இன்ஜினியரிங் பிரின்சிபல், அதான் என்னோட லிரிக் இன்ஜினியரிங்கோட பேஸே அதுதான். ஒரு பாடல்ன்றது வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுற மாதிரி, ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு இல்லை ஒரு இது இது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஒரு பாடல். இன்னொருத்தங்களோட ஒரு டிமாண்ட்ஸ்க்கு நம்ம மீட் பண்ணுறதுக்காகன்ட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நம்மளோட மனசுலேருந்து முழுக்க முழுக்க நம்ம பண்ணுற ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன். ஸோ இப்போது அந்த ஒரு பாடல் ஆசிரியர்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். இப்போ மதன் கார்கி அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் எழுதிடுவீங்களா, அதுக்கப்புறம் டியூன் செட் பண்ணுவாங்களா? 99% என்னுடைய பாடல்கள் வந்து மெட்டுக்கு எழுதுறது தான், மெட்டுக்கு எழுதுறது. திரைப்பட பாடல்கள் பிடிச்சது வந்து நீங்க எழுதினத்துக்கு வந்து மெட்டு அமைக்கிறது தானே? ரெண்டுமே சில சமயங்கள்ல வந்து எனக்கு எனக்கு ஆர்கானிக்கா வரணும்னு நான் நினைப்பேன். ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா நிறைய சமயத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இசையமைப்பாளர் கூட உட்காந்துட்டு இமான் அவர்கள் கூட நிறைய பாடல்கள் அப்படி நடக்கும், ரஹ்மான் அவர்கள் கூட நிறைய பாடல்கள், அடியே என்ன எங்கே நீ கூட்டி போறேன்னு அப்படிதான் நடந்துச்சு. அந்த பாட்டுலாம் உட்காந்துட்டு என்ன ஒரு ரெண்டு லைன் சொல்ல சொல்லுவாரு, அவர் ஒரு டியூன் போடுவாரு, அவர் அதுக்கு ஒரு டியூன் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாரு, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு நான் எழுதுவேன். ஸோ இது மாதிரியான ஒரு சேஞ்ச் வரும்போது ரெண்டுமே சேர்ந்து உருவாகிட்டு இருக்கும் ஒரே சமயத்தில். இமானவர்களும் அதே மாதிரி தான், நிறைய பாடல்கள், இப்போ குறும்பா பாடல் ரீசெண்டாக வந்தது, முன்னாள் காதலி பாட்டு, இதெல்லாம் நான் எழுத சொல்லிட்டு அப்புறம் ஒரு மெட்டு பண்ணிவிட்டு அப்புறம் சரணம்க்கு அவர் டியூன் கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டுமே கலந்து பண்ணுவோம். நிச்சயமாக துப்பாக்கி பற்றி நம்ம பேசி தான் ஆகணும், நல்ல ஒரு ரிலேஷன். அந்த ஒரு பாடலையே வந்து உங்களை காமிச்சிங்க, யாகுவை காமிச்சிங்க, முழுக்க முழுக்க தொழில்நுட்ப ரீதியான ஒரு பாடல் தான் அதுதான். அதை வந்து எப்படி உருவாக்கினீங்க? அந்த பாடல் வந்து ரொம்ப மற்ற ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உருவாச்சு அந்த பாட்டு. அந்த பாட் வடக்கமா ஹாரிஸ் அவர்கள் வந்து டியூன் கொடுத்துருவாரு, டியூனுக்கு நான் எழுதிடுவேன். அந்த பாட்டுக்கு டியூன் கொடுக்கல, அவர் வந்து ஒரு குரூவ் மாதிரி கொடுத்தாரு, அந்த பின்னாடி இருக்கிற பீட்ஸ் மட்டும் ஓடிட்டு இருக்கும், அந்த பீட்ஸ் மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்கும், அதில் வந்து தானே நானே நான் அவ்வளோதான், அது மட்டும் தான் கொடுத்தாரு. அதுக்கு வந்து மீட் மை மீட் மை பாய் ஃப்ரெண்ட், மீட் மை மீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன், ஒரு டியூன் போட்டு காட்டினப்பே சொன்னேன், இது பண்ணலான்னு அது உடனே லாக் ஆகிடுச்சு. ஸோ அறிமுக பாடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவனோட கேரக்டர் இதெல்லாம், இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவனோட கேரக்டர் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளோட கேரக்டர் இதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபன்னாக இந்த இந்த ஏஜில் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பிடிச்சிச்சு. முருகதாஸ் சார் உடனே இஸ் கேவ் அ கோ, ஹாரிஸரும் கேவ் அ கோ. அண்ட் அப்புறம் ஹாரிஸர் என்ன சொன்னார், இந்த பாட்டுக்கு வந்து நான் டியூன் போடல, நீங்கள் லிரிக் எழுதிருங்க, அந்த லிரிக் எழுதிட்டு அதை அப்படியே ஒரு ரேப் மாதிரி பாடிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து நான் நிறைய ரேப் 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 செக்ஷன்ஸாக எழுதிட்டேன். செல்ஃபோன் ரெண்டிலும் கால் இருக்கும், பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு இருக்கும், நெஞ்சில் ஜெலசி வச்சுடுவா, வயிற்றுக்கு ஜெலசில் கொடுத்துடுவா. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தேன், அந்த க்ரூ மேல் அப்படியே எழுதிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் அதை அப்படியே அங்கெல்லாம் எடுத்து கொண்டு போட்டு அப்புறம் அந்த பல்லவி மட்டும் இதெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சு லாக் பண்ணிவிட்டு
எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டோட ஓப்பனிங் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பாட்டோட ஓப்பனிங் லைன் இன்னும் கேட்சியாக வேணும் கேட்சியாக வேணும்ட்டு அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணும். நேரில் ஒரு 10 வெர்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டப்போ எதுவுமே ஓகே ஆகலை. அன்றைக்கி மேலே இருந்தே எல்லா லைன்ஸும் ஓகே, ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டுடியோக்கு வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் காரில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு தாட் யோசிச்சு, சரி இதை போயிட்டு கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டில் ஒன்று தோணுச்சு, கூகுள் பண்ணி பார்க்கணும் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அந்த மெட்டா லெவல் தாட்டாக நான் என்னோட தாட்டோட தாட்டாக வந்து அந்த கூகுள் பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, தேடி பார்க்கணும்னு சொல்கிறத கூகுள் பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். நான் ஏன் நான் அந்த உலகம் ஃபுல்லாக தேடினேன்னு சொல்கிறத நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்னு அந்த பொண்ணு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்ட்டு ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லைன்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டு அப்படி நான் தான் ட்ரை பண்ணிட்டு போனேன். ட்ரை பண்ணி ஸ்டுடியோக்கு போயிட்டு போன உடனே முருகன் சார் ஹரி சார் இருந்தாங்க, சார் கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாமா, கூகுள் கூகுள்னு பாட்டு ஆரம்பிக்கலாமா, நாங்கள் சூப்பருங்க பிடிச்சிட்டிங்க முடிஞ்சிச்சு பாட்டு அப்படின்னாரு. ஸோ அப்புறம் இப்போ பலவி ஃபுல்லாக மாற்றிட்டோம் அப்புறம், ஏன்னா கூகுள் கூகுள்னு ஆரம்பித்த உடனே அடுத்தது யாஹூ ஈபே யூடியூப் இது எல்லாம் ஒரு டேட்டிங் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ, மூவிக்கு போனா போ கூப்பிட்டா யூடியூப்பில் படம் போட்டு விட்டு பாப்கார்ன் கொடுத்துருவான், எனக்கு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொன்னால் ஈபே போட்டு ebay.com லாகின் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா ஃபுல்லாக, இது மாதிரி ஒரு கிரேசியான இவனா ஒரு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை செல்லமாக திட்டிட்டு பாராட்டவும் பாராட்டவும். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி அந்த பாட்டு சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவை வந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய பாடல் வரிகள் மூலமாக நிறைவுப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு இரண்டு வரிகள். முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழந்தான், நீ அருகே சென்று நேசித்தால் அக்கடலும் உந்தன் தோழந்தான், விதிமேல் பழியை போடாமல் நீ உண்மையில் பழியை போடு, ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் உன் வாழ்வின் காரணம் தேடு. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எந்த நேரத்தில் வந்து அந்த பாடலை எழுதினீங்களோ எங்கே பார்த்தாலும் குல்ஃபி விற்கிறாங்களோ இல்லையோ செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கலனா? செல்ஃபிக்கு தமிழில் தாமி 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 எஸ் தாமி வச்சு நான் செல்ஃபின்னு சொன்னேன். இப்போ உங்க கூட ஒரு தாமி தாமி